செங்குந்தர் கைக்கோள முதலியார் குலத்தோன்றல் இந்திய அரசியல் வரலாற்றில் அதிக ஆண்டுகள் மற்றும் மாநிலங்களுக்கு கவர்னராக பணியாற்றிய டிவி ராஜேஸ்வர் ஐபிஎஸ் அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவில் மெட்ராஸ் மாகாணம் ஒன்றுபட்ட பழைய சேலம் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் குருசாமிபாளையம் என்ற கிராமத்தில் செங்குந்தர் கைக்கோள முதலியார் குலத்தில் நெசவு செய்யும் தாம் அறிமுத்து முதலியார் அவர்களின் மகனாக 28 ஆகஸ்ட் 1926 டிவி ராஜேஸ்வர் என்று அழைக்கப்படும் தங்கவேலு ராஜேஸ்வரன் முதலியார் பிறந்தார். பிறகு குருசாமிபாளையம் செங்குந்தர் மகாஜன பள்ளியில் ஆரம்ப கல்வியை பயின்றார். பிறகு மாநில கல்லூரி, பிரசிடென்சி கொலஜ், மத்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகத்தில் பொருளாதார துறையில் முத்துக்கலை பட்டம் பெற்றார். மகாலட்சுமி அம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். இவர் 1949 இந்திய காவல் பணி ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றார். அப்போதைய ஐதராபாத் மாநிலத்தில் நிஜாமாபாத், ரைச்சூர் மற்றும் குண்டூர் மாவட்டங்களின் போலீஸ் சூப்பிரண்டாக பணியாற்ற இவருக்கு இந்திய அரசு உத்தரவு போட்டது. பிறகு ஐதராபாத்தின் டெப்யூட்டி கமிஷனர் துணை ஆணையராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். இவருக்கு கொடுக்கப்பட்ட துறைகளில் சிறப்பாக செயல்பட்டதால் 1962 இந்திய உளவுத்துறையின் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆஃப் இந்தியா துணை இயக்குநராக பதவி உயர்வு பெற்றார். 1963 முதல் 1967 சிக்கிம் மற்றும் பூட்டானின் பகுதிகளில் இந்திய உளவுத்துறை தலைவராக பணியாற்றினார். பின்னர் அவர் இந்திய உளவுத்துறையின் துணை இயக்குநர் மற்றும் இணை இயக்குநராக பணியாற்றினார். பிப்ரவரி 1980 அவர் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆஃப் இந்தியா என்ற இந்திய உளவுத்துறையின் தலைவராகவே பதவி உயர்வு பெற்று 1983 இந்த உயரிய பதவியில் இருந்தார். 10 ஆகஸ்ட் 1983 அன்று அருணாச்சல பிரதேசத்திற்கு கவர்னர் ஆளுநராக பதவியேற்றார். ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் போன்ற இந்திய அரசியலமைப்பு பதவியில் இருந்த ஒருவர் இந்திய மாநிலங்களின் ஆளுநராக பதவியேற்றது இதுவே முதல் முறை ஆகும். 1983 முதல் 1985 அருணாச்சல பிரதேசம் மாநிலத்தின் கவர்னராக பணியாற்றினார். கேகோங் கபாங் என்ற தலைவரை அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தவரும் இவரே. 1985 முதல் 1989 சிக்கிம் மாநிலத்தின் ஆளுநராக பணியாற்றினார். நற்பகதூர் பண்டாரி ஐ சிக்கிம் மாநில முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தவரும் நமது தங்கவேலு ராஜேஸ்வரி முதலியாரே ஆகும். 1989 முதல் 1990 மேற்கு வங்கத்தின் ஆளுநராக பணியாற்றினார். 2004 முதல் 2009 இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆளுநராக பணியாற்றினார். மாயாவதியை உத்தரப்பிரதேச முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தவரும் இவரே. இந்திய அரசியலமைப்பு சிவில் சேவையில் 60 ஆண்டுகள் மிக சிறப்பாக நேர்மையாக பணியாற்றிய இவருக்கு இந்திய அரசின் 2வது மிக உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது 2012 வழங்கப்பட்டது. 2009 பிறகு டெல்லியில் வாழ்ந்து வந்த இவர் தனது 91வது வயதில் ஜனவரி 16, 2018 மறைந்தார்.